கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குங்க. நீங்கள் மற்ற நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரோக்ராம் எல்லாம் யூஸ் பண்ணனா, அது நிறைய ஜாவா அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக சாஃப்ட்வேர்லாம் படிக்கணும். ஸோ அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதை சிம்பிள் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸு, ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லா லிங்கையும் ஒரே ஒரு ஆப்புக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அதை ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி எங்கே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் நேம் வந்து appypie.com. ஓகே, ஸோ அதை இப்படி சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் ரிசல்ட்டில் வரேன். நீங்கள் appypie.com சர்ச் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வெப்சைட் வர முடியலைனாலும் நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு, இப்போ ஓப்பன் ஆகிருக்க இந்த இன்டர்ஃபேஸோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். ஸோ இதில் ரைட் சைடில் டாப்பில் லாகின் ஜாயின்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண முடியாது, இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா பண்ண முடியாது. ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் ஜாயின்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட இமெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர், தென் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய இமெயில் ஐடியை இதில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன், தமிழ் வாட்டிகாப் அண்ட் @gmail.com. ஸோ இந்த இமெயிலுக்கு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் என்னுடைய ஃபோன் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டு நான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதனால் சைனப் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சைனப்பை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சைன் அப் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸில் உங்களோட ஓடிபி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு அல்லது இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை அந்த நம்பரை பார்த்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் 6-digit நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா உங்களோட அக்கௌண்ட்டு ஆக்டிவ் ஆகிறோம், ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். லாகின்ல அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டை. ஸோ அந்த இமெயில் ஐடியை இதில் கொடுங்க, பாஸ்வேர்டையும் இதில் கொடுங்க. ஓகே, பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அடுத்த லாகின் கொடுத்துருங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட மை அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஆப் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மை ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கிரியேட் நியூ ஆப்னு ஒரு டேஷ்போர்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த பேஜை டோட்டலாகிட்டு டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த ஆரோ மார்க். இதில் டேஷ்போர்டு, மை அக்கௌண்ட் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ ஆப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆப் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நான் பையை சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவில் இருந்தால் போகும். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் டக்கு டக்குன்னு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணணும். உங்களுடைய ஆப் நேம் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்பு, அந்த அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப் வந்து என்ன நேமில் இருக்கணும்னு கேட்கும். ஸோ உங்களோட ஆப்புக்கு ஒரு நேம் கொடுங்க. ஓகே, நான் வந்து ஆப்போட நேம் வந்து தமிழ் வாட்டிகாப் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை பற்றி ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியா, இன்ஃபர்மேஷனா, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸா, ஏதாச்சும் உங்களுக்கு எதை எந்த சம்மந்தமாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்ஸா. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எதை பற்றி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ வந்து ஆன்லைன் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதை வச்சு கிரியேட் பண்ணணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆன்லைன் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜ் நேமை சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நெக்ஸ்ட் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணி உடனே கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் பேஜ் இருக்குது. ஸோ இன்னும் இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணலைன்னா ஓப்பன் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஆகிரும் உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய இது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கம்பெனிக்காரங்களே கொஞ்சம் தீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிள், நான் ஒரு தீமை செலக்ட் பண்ணுறோம், அந்த ஃபிஃப்த் தீமை செலக்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த தீமை செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்பொழுது இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இதுக்கு விண்டோஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விண்டோஸுக்கு, ஆப்பிளுக்கு, ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ எந்த இது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த இதுக்கு நீங்கள் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிட்டோம். பண்ண உடனே டேப்லெட்டு, ஸ்மார்ட் ஃபோனுன்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு தீமையை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சுருக்கமாக சொல்ல போனால் பார்த்தீங்களா, ஆப் பேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எபோட்டு, ஃபோட்டோஸ், ஃபேஸ்புக், வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல இருக்க எல்லாமே இந்த ப்ரிவியூவில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இதை ஏதாச்சும் வேறு இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்படி இது உங்களுக்கு இல்லை வேணாம், இன்னும் வேணாம்னா வியூ ஆல் கொடுத்துருங்க, நிறையா இன்னும் கொடுத்துருப்பாங்க. சோசியல் நீங்கள் கேட்டகரியாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ஆட் பண்ணணுமோ, கூகுள் ஆட் பண்ணணுமா, எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இப்போ ஒன்று குறைஞ்சத மாதிரி இருக்குது, வீடியோ வேணாம் இல்லை. ஸோ அதை நான் எனக்கு வேண்டாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம். அதை ஒருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது எனக்கு இப்போ வீடியோஸ் இந்த ஆப்ஷன் வேணாம்னா டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஆப்ஷன் அந்த ஃபோல்டரை டெலிட். ஃப்ரெண்ட்ஸ், நான் டெலிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா இதில் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் உள்ள ப்ரீவியூ வந்து உங்கள் இங்கே பண்ண பண்ண இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு நீ என்னென்னா நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணணும், ஃபேஸ்புக் லிங்க்ஸ். ஃபேஸ்புக் லிங்க் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க, பட் யூடியூப், ட்விட்டர் அந்த மாதிரி உள்ள எல்லா லிங்க்கையும் எனக்கு இந்த ஆப்புக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒன்று கூட ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஒரே இடத்துல எப்படி ஆட் பண்ணுறதுனா இதில் பார்த்தீங்களா கீழே வந்து வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த வெப்சைட் வரலன்னா வியூ ஆல் கொடுத்தா இது வந்து வந்துடும். ஸோ இதை ஆட் ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். சும்மா அதில் மேலே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ அந்த ரோலை வந்து ஆட் ஆகிரும். ஸோ இந்த வெப்சைட்டோட ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெப்சைட் மாதிரி லோகோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த லோகோ உங்களுக்கு இதில் ப்ரிவ்யூ வரும்போது எனக்கு இந்த லோகோ பிடிக்கல அப்படின்னா இந்த லோகோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஐக்கான்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் அடுத்ததில் அப்லோடு கஸ்டம் ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் அதோட ப்ரொஃபைல் மாதிரி அதில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் ஆனது இருக்கட்டும். ஸோ இதில் வெப்சைட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது டைப் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து சேஞ்ச் ஆகிடும். தென் என்னென்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் டைப் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் நான் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ்புக் ஆட் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து ஐக்கான் சேஞ்ச் ஆகலை, வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கோட நம்ம ஐக்கான் வைக்கணும், கரெக்டு தானே. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கதா, இதில் வந்து ஃபேஸ்புக் ஐக்கான் எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஓகே, ஸோ இந்த இருக்குது ஃபேஸ்புக் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும், இதில் வந்து ஃபேஸ்புக்கோட உங்களோட ஃபேஸ்புக் யூஆரில் இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆப்புக்குள்ளே எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நம்ம லிங்க் பண்ணணும் பார்த்தீங்களா எல்லா லிங்கையும். ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இது பார்த்தீங்களா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா இதோட லோகோவை போட்டு அதில் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் நிறைய ட்விட்டர் அந்த மாதிரி எல்லா இதை ஆட் பண்ணோன்னா கீழே வந்து ஆட் மோர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்து இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் இனி ட்விட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்விட்டர்னு டைப் பண்ணிவிட்டு இனி நம்ம ட்விட்டரோட ஐக்கானையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ட்விட்டர் ஐக்கான் எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஓகே, ட்விட்டர் ஐக்கான் இருந்தால் இருக்குது, இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்குது ட்விட்டர் ஐக்கான். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம், எனக்கு நான் பிடிச்ச ஐக்கான் வைக்கணும்னாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பிடிச்ச நீங்கள் வேறு ஏதாவது ஐக்கான் கூட வச்சுக்கலாம் ட்விட்டருக்கு இந்த ஐக்கான் பதிலாட்டு. ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்க ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டேன். இனி நீங்கள் ட்விட்டரோட உங்களோட ட்விட்டர் யூஆரில் இதில் சப்மிட் பண்ணணும். என்னோடய ட்விட்டர் யூஆர்எல் பேஜில் உள்ள யூஆரில் எடுத்து நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது யூடியூபோட இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ திரும்ப ஆட் மோர் கொடுத்துருங்க, இதில் வந்து யூடியூப் டைப் பண்ணுங்கள். யூடியூப் டைப் பண்ண அப்புறமும் இதில் வந்து ஒரு அதே மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு அதே பக்கத்தில் யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் வந்துடுச்சு. ஸோ நீ யூடியூப் லிங்கை எடுக்கணும். ஸோ நான் சேனலில் உள்ள யூடியூப் லிங்கை மை சேனலில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலரிய லிங்கை நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி தான் உங்களோட எல்லா இதில் லிங்கை எடுக்கணும். எந்த பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த லிங்கை காப்பி பண்ணி எடுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ண அதில் ஆட் ஆகிவிட்டேன். தென் நான் திரும்பவும் ஆட் பண்ண போகிறேன், இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் இன்னொன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்ஸ்டாகிராம்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதில் இன்ஸ்டாகிராமில் உள்ள லிங்கையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண ஆடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இதில் ஆட் பண்ணி இதில் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேறு இனி எபோட்டை கிளிக் பண்ணுங்கள். எபோட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் உங்களை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் வந்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு எபோட்டை போய் கிளிக் பண்ணால் எபோட்டை எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க.
ஸோ இதில் வந்து எபோட்டு கூட நீங்கள் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை மாற்றிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க, நான் தமிழ் வாட்டுக்கே பண்ண சும்மா டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து டைட்டில் உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் நேம் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுங்க, உங்கள் ஃபோட்டோஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறையா ஃபாண்ட் இதில் வந்து கீழே இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் என்ன எவ்வளோ டைப் பண்ணாலும் அங்கே வந்து ஆட் ஆகிட்டே வரும் பார்த்தீங்களா. இதில் ப்ரீவியூ இங்கே கொடுக்க கொடுக்க அங்கே ப்ரீவியூ ஆட் ஆகிட்டே வரும். ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க. இதில் வந்து செலக்ட் பண்ணி ஃபாண்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம், போல்ட்டு வேறு போல்ட்டாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம், அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க விருப்பமோ எல்லாத்தையும் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எபோட் முடிஞ்சு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணணும் எதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸில் ஒன்று ஆட் பண்ணலை. ஓகே, அடுத்து ஃபேஸ்புக்கு நான் ஒன்று ஆட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் வெப்சைட்டில் வந்து எல்லா ஃபேஸ்புக் லிங்க்லாம் கொடுத்துறேன். ஸோ ஃபேஸ்புக் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது மூணு ஃபோல்டர் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் எது சம்மந்தமான ஆட் பண்ணாலும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எது வேணுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூணான மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட என்ன டீட்டெயில்ஸ் என்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் தீம் கஸ்டமைசேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆப் நேம் எல்லாம் வேணும்னா எரர் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தீம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. தீம் இப்போ கூட நீங்கள் என்ன இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே டாப்பில் நிறைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, இதை மூணுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை வேறு ஏதாவது வச்சுக்கணுனாலும் நீங்கள் கஸ்டம் பேக்ரவுண்டை கொடுத்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வேறு கலர் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு அதில் ப்ரிவியூவில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ முக்கியமாக உங்களோட ஆப்புக்கு ஒரு ஐக்கான் வேணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்போட ஐக்கான் இதில் கொடுத்துருக்காங்க, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் கொடுத்துருக்க ஐக்கான் வேணும்னா யாருமே இதை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு ஆப்புக்கு ஐக்கான் பிடிச்சது மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த சைஸில் உங்களோட லோகோ ஐக்கான் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணணுமோ நான் வந்து லோகோவே செலக்ட் பண்ணிட்டேன், தமிழ் வாட்டர் அப்படி. நெக்ஸ்ட்டு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து கிராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து கிராப் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த சைஸ் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உங்களோட லோகோ அந்த சைஸில் தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, சேவ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. திரும்ப ஓகே கொடுத்தோன்னா உங்களோட லோகோ இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக ஆன அப்புறம் எல்லா லிங்கையும் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கூட வேணுனாலும் நீங்கள் நிறைய தீம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேவ் ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது கூட கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை சேவ் ட்ராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சேவ் ட்ராஃப்ட்டை கொடுத்த அப்புறம் உங்களோட இதில் வந்து மெயில் ஐடி இருக்கா நீங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இல்லை டேஷ்போர்டுன்ற ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பழைய டேஷ்போர்டு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க. ஸோ இதில் மை ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா ஆப்பையும் இதில் வந்திருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஆப்பை வந்து என்னோடய மொபைலில் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும், அப்படி அவங்களுக்கும் கொடுத்து அந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆப்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிளாங்காகவே இருக்கு. இந்த ஆப் நேம் போட்டு அப்படி சும்மா சிம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் என்னென்ன ஆப் லிங்க் இன்னும் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ அந்த லிங்க் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து லிங்க் கொடுக்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஆப்பை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து ஆப் ஸ்டேட்டஸில் வந்து அப்படி ரோல் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கலரு, நேரமும் வந்து டிஸ் அப்ரூவ்ட் இந்த கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு, நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டாங்க க்ரீன் கலரில். கொடுத்த உடனே உங்களுக்கு இதில் லிங்க் கொடுத்துருவாங்க, டவுன்லோடுங்க இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் நான் மொபைலில் நான் போட்டு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு தரேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இதை வந்து நீங்கள் மற்ற உங்களுக்கு இப்போ லிங்க் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதில் வந்து உங்கள் ஆப் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சப்போஸ் இந்த இதை லாக் அவுட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மெயில் அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னா இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் எப்போவுமே இந்த ஆப் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்பை டெலிட் பண்ணாத வரைக்கும் வரைக்கும் எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, நீங்கள் அந்த லிங்கை எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எனக்கு நீ திரும்ப லிங்க் வராது அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டெலிட் பண்ணாத வரைக்கும், இந்த ஆப்பை சப்போஸ் டெலிட் பண்ணணும்னா இந்த டெலிட் ஐக்கானை கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணாத வரைக்கும் இந்த ஆப்பில் உள்ள எல்லாமே நீங்கள் திரும்ப மாடிஃபை பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் டெக்ஸ்ட் ஆப்பை கொடுத்து இந்த லிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்பை நான் இப்போ காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதில் நெய்ம் வந்து ஒரு மாதிரி வளவளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெய்மை நான் எடிட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த நெய்மை வந்து ரீநேம் பண்ணிட்டேன். ரீநேம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப் ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போதே தெரியும் நம்ம ஆப்போட நெய்ம் மேலே வரோம். தென் நம்மளோட லோகோ பார்த்தீங்களா, நம்ம இன்ஸ்டால் பண்ண லோகோ. ஸோ இது மாதிரி தான் வெரி சிம்பிள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, உங்களோட வெப்சைட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்த உடனே நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஆப் கரெக்டாக ஓப்பன் ஆகிரும். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஆப் வந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஆட்ஸ் ஏதாவது வந்து ஆப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மேலே இருக்க ஏதாவது கேன்சல் பண்ணிடுங்க. இது வந்து ஆட் வந்து இனி வேணாம், ஏன்னா நீங்கள் வந்து இது ஃப்ரீ ஆப் பார்த்தீங்களா, அதனால் ஆட் கொடுப்பாங்க. சப்போஸ் பெய்டு பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ எபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இது வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன், அதனால் ஆட் கொடுக்குறாங்க. நான் கொடுத்த அவ்வளோ டைப்பில் எபோட்டில் வந்திருக்கு, பட்டு ஃபோட்டோஸில் நான் ஒன்று ஆட் பண்ணலை. ஸோ வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ண எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பை க்ளிக் பண்ணணும் பார்த்தீங்களா, யூடியூபில் அந்த யூஆர்எல் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் லிங்க் ஆகிடுச்சு. ஸோ வீடியோஸ் அப்டேட் ஆக ஆக இந்த ஆப்லேயும் அப்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணாலும் ஃபேஸ்புக்கில் உள்ள நம்ம லிங்க் லிங்க் ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், அது கூட இதில் ஆட் ஆகியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணோடனே நம்ம ஃபேஸ்புக்கில் நம்மளோட பேஜை வந்து லிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இதில் ஆட் ஆகியிருக்கு. ஸோ வெரி சிம்பிள் தான் பார்த்தீங்களா, சிம்பிளாக ஒரு சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் என்ன பண்ணணும், முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கலனாலும் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.